நூறு மடங்காய் பெருக பண்ணினார் என்றும் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தார் என்றும் நாம் கவனித்தோம். தேவக்கிருபையினால் நம்மையும் ஒரு மடங்கு பெருக பண்ணுகிறவரும் நம்மில் பிரியமாயிருக்கிற தேவனுடைய பிரியத்தையும் குறித்து ஆறாவது பாகத்தில் நாம் சிந்திக்க வந்தோம். தேவன் ஆறாவது பாகத்தில் எப்படிப்பட்ட பலனை தேவன் அருளப்போகிறார் என்று. ஆமீன். இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியிலே சில பலன்கள் இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற பலன் நாம் பூமியிலே வாழும்போது நாம் அனுபவிக்க வேண்டியவர்கள். பூமியிலே நாம் சுதந்திரிக்க வேண்டியவர்கள். பூமியிலே நாம் சொந்தமாக்க வேண்டியவர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வேத ஆதாரத்தோடு ஒரு சில வார்த்தைகளை நாம் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கலாம் ஆதியாகம புஸ்தகம் 41:47 வசனம் இவ்வண்ணம் சொல்லுகிறது. பரிபூரணம் உள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. எங்கே? எகிப்து தேசத்தில் யோசேப்பு என்கிற மனுஷர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களில் ஆமென் யோசேப்பின் காலத்தில் தேவன் எகிப்தில் அடிமைப்பட்ட போதும் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் காலத்தில் தேவன் யோசேப்புக்கு சொன்ன சொப்பனத்தை தேவன் நிறைவேற்றி ஆசீர்வதித்து தேவன் நன்மையை கொடுத்ததையும் யோசேப்பின் நிமித்தம் பார்வோனும் குடும்பமும் ஆமேன் விற்றவர்களும் ஆமேன் வீழ்த்தினவர்களும் தூக்கி எறிந்தவர்களும் களைந்தவர்களும் தொலைந்து போகத்தக்கதாய் செயல்பட்டவர்களும் ஒருமித்து நன்மையை அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்தார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், யோசேப்புக்கு உதவி செய்தவர், யோசேப்போடு கூட இருந்தவர், யோசேப்பின் காலங்களில் பரிபூரணமான ஆமென் ஸ்தோத்திர 7 வருஷம் பூமி பலனை கொடுத்தது போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் தேவனாகி கர்த்தர் ஆமென் பூமிக்குரிய பலனை நமக்கு தந்து ஆமென் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மேல் தம்முடைய பரிபூரணமான சித்தத்தை விளங்கச் செய்யவும் தேவன் விரும்புகிறார். ஆனபடியால் சொப்பனம் உங்களுக்கு உண்டா? தரிசனம் இருக்கிறதா? வாக்குத்தத்தம் இருக்கிறதா? தேவ சப்தம் உண்டா? தேவனாகி கர்த்தர் உங்கள் பிதாக்களோடு சொன்னாரா? நிச்சயமாய் கர்த்தர் அவைகளை நிறைவேற்ற தம் நாமத்தை உயர்த்த அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். அப்படியான பஞ்சத்தில் நீங்கள் அடிபட்டு போக வேண்டிய தேவையில்லை, தலை குனிந்து நடக்க வேண்டிய தேவையில்லை. ஆமென். தேவன் பட்டணத்தில் நம்மை தலை நிமிர பண்ண போகிறார். வாக்குத்தத்தை நம்முடையதானே. பட்டணத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதனுடைய ஸ்தோத்திரம் 5:6 சொல்லுகிறதே. நீ ஆமென் ஸ்தோத்திரம் உன் கூடையும் மாபிசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். யோசேப்போடு கர்த்தர் இவ்வண்ணமாய் கூட இருந்தார், ஆசீர்வதித்தார். ஆமென். வருகையிலும் ஆசீர்வாதமாய் இருந்தான், போகையிலும் ஆசீர்வாதமாய் இருந்தான். ஆமென் ஸ்தோத்திர பட்டணத்திலும் ஆசீர்வாதமாய் இருந்தான், வெளியிலும் ஆசீர்வாதமாய் இருந்தான். இன்றைக்கு ஓடி பார்க்கிறோம், உழைத்து பார்க்கிறோம், எங்கையெல்லாமோ போகிறோம், என்னெல்லாம் செய்கிறோம், ஆனால் ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை, ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க முடியவில்லை, நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியவில்லை. காரணம் என்ன? நாம் ஓடுகிறோம், நாம் உழைக்கிறோம், நாம் செயல்படுகிறோம் தவிர ஆமென் தேவனாகிய கர்த்தருடைய ஆமென் சொப்பனத்தின்படி, தேவனாகிய கர்த்தருடைய ஆமென் நடத்துதலின்படி, தேவனாகிய கர்த்தருடைய தரிசனத்தின்படி, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தின்படி நாம் வாழ்கிறோமே ஆனால் இந்த ஆசீர்வாத நன்மைகள் ஆமென் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ பூமியிலே அவன் இருக்கும்போது தேவன் நமக்கு தேவையானதை தருவார். அதே உபாகமம் 28:12 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் அவன் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏன் கடன்பட்டிருக்கிறோம்? ஆமென். ஏன் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நாம் கொடுக்க வேண்டியவர்கள்,
அநேகருக்கு கைமாறு கருதாமல் கொடுக்க வேண்டியவர்கள், நன்மையை செய்ய வேண்டியவர்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் மற்றவர்களுக்கு முன்பாக கைகட்டி நிற்கிறோம், கை நீட்டுகிறோம், ஆமென் கெஞ்சுகிறோம், வருந்துகிறோம், ஆமென் ஸ்தோத்திர வாடுகிறோம், நாம் அவர்களோடு போய் நேரம் செலவாக்குகிறோம். இந்த வாக்கு தத்துவம், இந்த ஆசீர்வாத, இந்த நன்மை நமக்குரியது. நாம் இதை ஆமென் சுகந்தரிக்கும் போது, இதை சரியாய் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய தேசத்தில் மழை பெய்யும், நம்முடைய குடும்பத்திலே மழை பெய்யும், நம்முடைய சரீரத்திலே மழை பெய்யும், நம்முடைய தொழிலில் மழை பெய்யும், நம்முடைய கம்பெனியிலே மழை பெய்யும், நாம் செய்கிற எல்லா வேலைகளிலும் மழை பெய்யும். தேவன் தம்முடைய பண்டக சாலையை திறப்பார். தேவன் பண்டக சாலையை திறந்தால் ஆமென் அந்த பண்டக சாலையில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள், விலையேறப்பட்ட ஆமென் நன்மைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். வரத் தொடங்கும் போது நாம் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, அநேக ஜாதிகளுக்கு, ஒரு ஜனமனு சொல்லல, ஒரு ஜாதியனு சொல்லல, அநேக ஜாதிகளுக்கு. அதனால்தான் நாம் இன்றைக்கு அநேக வீடுகளில் அநேக ஜனத்தினிடத்தில் போய் கடன் வாங்குகிறோம். இதுதான் தவறு. தேவ ஜனமே, கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாய். ஏன் இந்த வாக்குத்தத்தம், ஏன் இந்த ஆசீர்வாதம் நாம் சுகந்தரிக்க முடியவில்லை, நாம் ஏன் சொந்தமாக்க முடியவில்லை? தேவனுடைய வாக்கின்படி நாம் வாழ்கிறோமா? ஆமென். தேவனாகிய கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால், தேவனுடைய வாக்கின்படி நாம் செய்வோமே ஆனால் இது நம்மை சார ஆரம்பிக்கும், இது நம்முடையதாய் மாற ஆரம்பிக்கும். தேவனாகிய கர்த்தர் அவன் சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்த நன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு பொழிந்தருளுவார். அவன் நம் வறட்சியை காண மாட்டோம், அவன் நம் துக்கத்தை காண மாட்டோம், நாம் தீங்கை காண மாட்டோம். தேவனாகிய கர்த்தர் அளிக்கிற நன்மையினால் திருப்தியாவோ. ஆமென். நம்முடைய வீட்டில் ஆகார குறைவு இருக்காது, நம்முடைய வீட்டில் வருமான குறைவு இருக்காது. பூமியில் உயிரோடு இருக்கும் நாளல்லவும் நாம் நன்மையை செய்து கொண்டிருப்போம். ஆமென். நன்மையால் நாம் நிரப்பப்படுவோம். சோத்ரம். நன்மையால் நிரப்பப்பட தேவன் நம்மை உதவி செய்ய அவர் விரும்புகிறார். உபாகமம் 28:11 சொல்லுகிறது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் ஆமென் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். எப்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறாராம் பாருங்க. முதலாவது கற்பத்தின் கனி. ஆமென். உன் கற்பத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு கற்பத்தின் கனியை குறித்து நாம் புலம்புகிறோம், கலங்குகிறோம், ஐயோ மண்டையிட்டு அடிக்கிறோம், நாம் சொல்லுகிறோம், இது பெத்ததை பார்க்கிலும் நான் பெறாமல் இருந்திருந்தால் நலமாயிருக்குமே. ஆமென். பெத்த பிள்ளைக்கு தப்பல்ல, பெத்த தாயே, நீ தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தா நூலை போல செல, தாயைப்போல பிள்ளை, நீ கர்த்தருடைய வழியில் நடந்தா, நீ கர்த்தருடைய தரிசனம் உடையதா இருந்தா, கர்த்தருடைய அபிஷேகம் உன்னோடு கூட இருந்தா, ஆமென். புலிக்கு பிறந்தது புலியாக தான் இருக்கும், சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கமாக தான் இருக்கும், பூனைக்கு பிறந்தது புலியாகாது சிங்கமாகாது. ஆமென். நீ கோழையா இருந்தா உன் பிள்ளை கோழையா இருக்கும், நீ திறமைசாலியா இருந்தா உன் பிள்ளை திறமைசாலியா இருக்கும். ஆமென். நீ நன்மையை அனுபவித்த உன் பிள்ளை நன்மையை அனுபவிக்கும், நீ நல்லதை பின்பற்றினால் உன் பிள்ளை நல்லதை பின்பற்றும், நீ தேவனுடைய வழியிலே நடந்தால் உன் பிள்ளை ஆமென் தேவனுடைய வழியிலே நடக்கும். நீ தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு உடன்பட்டு வாழ்ந்தால் உன் பிள்ளையும் உடன்பட்டு வாழும். அடுத்தது உன் மிருக ஜீவனின் பலன். ஆமென். மிருகம் பெருகுகிறது. ஆமென். யாக்கோபின் காலத்தில் கூலி கிடைக்கவில்லை, ஆனாலும் ஆமென் தேவன் மிருகங்களை பெருக பண்ணி கூலியை கொடுத்தாரே. ஆமென். அந்த தேவன் நம் தேவன் அல்லவா? யாக்கோவை ஆசீர்வதித்தவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். நிலத்தின் கனியை யோசேப்பு நாட்களில் எகிப்தில் கொடுத்தார், பரிபூரணம் உண்டாக செய்தாரே. நமக்கும் அவர் உண்டாக்க அவர் போதுமான தேவன்.
எபேசியரின் புஸ்தகம் 6:2 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ என்ன செய்யப்பா, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. இன்னைக்கு தாய் தகப்பனை கனம் பண்ணாததுனால் முதியோர் இல்லம், அநாதை இல்லம், காப்பகங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களே இதை வைத்து என்ன செய்கிறார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் மூடப்பட வேண்டும். முதியோர்களும் பெற்றோர்களும் ஆமென் தங்கள் கூடாரங்களிலும் தங்கள் பிள்ளைகளோடு கூட ஆமென் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி வாழ வேண்டிய வாழ்வு கொடுக்க வேண்டிய நாம் காப்பகங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் அநாதை ஆசிரமங்களிலும் அவன் பேரர் பெற்றோர்களை கொண்டு விட்டுட்டு நாம் இங்கே இருந்து தேவனை துதிக்கிறோம், இங்கே இருந்து நாம் செபிக்கிறோம், இங்கே இருந்து நாம் சொல்லுகிறோம், தேவன் எனக்கு இந்த ஆசீர்வாத நன்மை தர முடியாது, பூமியில வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, தாய் தகப்பனை கனம் பண்ணு, தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய், தாய் தகப்பனை உபசரி, தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய், அப்பொழுது பூமியிலே வாழ்நாள் நீடித்திருக்கும். நீ என்ன விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். ஆமென் ஸ்தோத்திரம். நீ என்ன செய்கிறாயோ அதற்கேற்ற செயல்பாடு உனக்கு உண்டாகும். பாருங்கள், ஆமென் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார், சில ஆமென் பெற்றோர்கள் காலமாவதற்கு முன்பதாய் ஆமென் தங்கள் பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதித்து போகிறாங்க. உங்கள் பெற்றோர் உங்களை ஆசீர்வதித்தா நீங்க ஆமென் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் பெற்றோர்கள் உங்களை ஆசீர்வதிக்காமல் உங்கள் பெற்றோர்கள் உங்களை சஞ்சலத்தோடு போவார்களே ஆனால் எப்படி நீங்க பூமியில வாழ்நாள் நீடித்திருக்க முடியும்? உங்களுக்கு நன்மை உண்டாக கூடும், நீங்கள் நன்மையை காணவும் பூமியில நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் நீங்க நீடித்திருக்க வேண்டுமானால் இதை செய்தால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவர். அப்படியே தகப்பனை நிறைவேற்ற வல்லவரே உங்க சமூகத்திலே வருகிறோம். கேட்கப்பட்ட வார்த்தைகள் வசனங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் விளங்க உதவி செய்வீராக, தடைகளை எல்லாம் மாற்றுவீராக. திருநாமம் உயர செய்யுங்க. மகிமை தேவனுக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. God bless you. God bless you.